டாபிக் என்னக்கா, விஷால் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலோட தலைவர், நடிகர் சங்கருடைய செக்ரட்டரி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஸ் அ ப்ரொடியூசர் தலைவராக ஒரு படம் ரிலீஸ் ஆன அப்புறம் மூணு நாள் கழிச்சு விமர்சனம் சொல்கிறார் ஆன்லைனில். இது வந்து எப்படி சாத்தியம் தெரியல எனக்கு. இப்போது சின்ன படம்லாம் வருதுங்க, மாநகரம், எட்டு தோட்டாக்கள், இது வந்து வந்ததுன்னே ஆன்லைனில் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாமே பிரமாமல் எழுதியிருந்தேன், சொல்லியிருந்தாங்க. காரணம், படம் நல்ல படம் வந்து இப்போலாம். எட்டு தோட்டாக்கள் வந்து பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, மாணவர்கள் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன படங்களுக்கு வந்து ஆன்லைனோட சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. காரணம் வந்து நல்ல படங்கள் ஆக்சுவலாக. இதே பெரிய படங்கள் வந்து மூணு கட்சி விமர்சனம் பண்ணாலும் சரி, மக்கள் வந்து அந்த படத்தை ஏற்றுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், மூணாம் நாளே படம் ட்ராப் ஆகிடும். இது பெரிய படங்கள் ஓகே, ஆனால் சின்ன படங்களுக்கு வந்து டெஃபரண்ட்டாக இந்த மாதிரி ஒரு விமர்சனம் தேவைப்படுது. இதுக்கு வந்து எப்படி அவர் வந்து மூணு கட்சி சொல்ல சொல்கிறாங்க, இதே மாநகரமோ எட்டு தோட்டாக்கள் படமோ மூணு கட்சி ரிவ்யூ பண்ணியது வச்சுக்கோங்க, ஆன்லைன்லேயும் மீடியாலையும் டெஃபரண்ட்டாக இந்த படம் ஓடி இருக்காது. காரணம் வந்து வீக் டேஸ் யார் போய் படம் பார்ப்பா, அதுவும் மக்கள் தெரியாமல் போயிட்டுருக்கும். இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது, நல்ல படம் ரிலீஸ் ஆகுதோ, ஸ்மால் பட்ஜெட் படம் ரிலீஸ் ஆகுதோ, அன்றைக்கே ரிவ்யூ பண்ணால் தான் மக்கள் வந்து புரிய வரும், ஓ நல்ல படம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆன்லைனில் போய் பார்க்கலான்ட்டு. இதுக்கு வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடெண்ட் வந்து என்ன கருத்து சொல்ல வர்றார், நாங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறோம். இந்த வீட் ஆஃபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.